வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு கிச்சன்லேயே அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயம் ஃபெனுக்ரிக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெந்தயத்தை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன் இந்த வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க மேக்ஸிமம் மூணு டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் தலைமுடியோட அந்த திக்னஸை பொறுத்திருக்கு ரெண்டில் மூணு டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் அந்த தண்ணி தண்ணிலையே இதை நல்லா அரைத்து திக்காக பேஸ்ட் மாதிரி விழுது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பெனுகிரிக் சீடு அரைத்து அந்த விழுது இருக்கு இல்லையா வெந்தயத்தோட பேஸ்ட் இதை என்ன பண்ணணும் தலையோட அடிபாகம் ஸ்கால்ப்பில் நல்லா தேய்த்து ஒரு ஐந்து நிமிடம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் ஊற விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பு எதுவும் பயன்படுத்தாமல் சீயக்கா மாதிரி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது தலை குளிச்சுடலாம் இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின் போது என்ன ஆகும்னு கேட்டால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்பவே அதிகம் புரத ஊட்டச்சத்து இது தலைமுடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவையான ஒன்று ரொம்ப குறிப்பாக இந்த வெந்தயம் அப்படின்றது நீங்கள் ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா ஸ்கேல்ப்பில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் ரத்த ஓட்டம் ஸ்கால்ப்பில் சீராக இருந்துச்சு அப்படின்னு போது ஹேர் ஃபாலிக்கல் தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா அந்த ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்ல ஸ்ட்ராங்காக வலுபடையை செய்யும் இதனால் பார்த்தா முதல் விஷயம் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது நாளடைவில் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த ஃபெனு க்ரீக் ஹேர் பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே அந்த பாதிப்பிலேருந்து வெளிவர முடியும் டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் தலையில் வந்து மீன் செதல் மாதிரி தோல் உரிஞ்சிட்டே கொட்டிட்டே இருக்கும் ஆனால் அது டேன்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிட்டு சரியான கேர் எடுக்காமல் இருப்பாங்க இப்படி டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கேல்ப் சோரியாசஸாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதோ ஒரு டைப் ஆஃப் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் தடுத்து தலைமுடியோட ஸ்கேல் பிரிஜனையே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக வைக்கக்கூடிய தன்மையும் ஃபெனுக்ரீக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்ல அதிகளவில் இருக்குது இதில் ப்ரோட்டீன் அப்படின்ற புரத ஊட்டசத்தும் இருக்கிறதால தலைமுடியோட வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்யும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது இல்லையா ஹார்டாக இருக்கும் இல்லையா சுருண்டு சுருண்டு இருக்கும் இந்த தலைமுடியை எப்போவுமே நல்ல சாஃப்டாக நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்பட வைக்கும் தலைமுடியை நல்ல ஷைனிங்காக தென்பட பேக் அப்படின்றது ரொம்பவே இருக்கும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க பாரத்துக்கு ஒரு வாட்டி தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் மூணு மாதம் பயன்படுத்திட்டே வந்தீங்க போது சீக்கிரமே படிப்படியாக தலைமுடி நல்ல அடர்த்தியாக வளர்கிறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும் தேங்க்யூ